என்னுடைய பேர் ஐங்கரன் குகதாசன். நான் ஒரு சட்டத்தரணி. இலங்கையில் ஊடக சுதந்திரம் என்று சொல்லப்படுகின்ற விதமான சட்டங்கள்னு சொன்னால் முதல் முதலாக பார்க்க வேண்டியது வந்து இலங்கையினுடைய அரசியலமைப்பு. அரசியலமைப்பினுடைய உறுப்புரை 14 கீழ் வந்து ஊடக சுதந்திரம் என்று சொல்லி நேரடியாக சொல்லப்படாட்டிக்கும் கூட கருத்து வெளியிடும் சுதந்திரம் இலங்கையில் இருக்கின்ற அனைவருக்கும் அடிப்படையானது என்று சொல்லப்பட்டதன் மூலமாகத்தான் அதற்கு கீழ் தான் ஊடக சுதந்திரம் என்பது நாங்கள் காய்ச்சி கொண்டிருக்கிற விஷயமாக காணப்படுகின்றது. 3 கருத்து வெளியிடும் சுதந்திரம் அடிப்படை சுதந்திரமாக சொல்லப்பட்டிருக்கின்ற பொழுதும் கூட அது முற்றுமுழுதான ஒரு பூர்ணமான சுதந்திரம் அல்ல என்று சொல்லி அரசியலமைப்பில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது தேசிய பாதுகாப்பு, பொது பாதுகாப்பு, பொது ஒழுங்கு போன்ற விஷயங்களுக்காக மட்டுப்படுத்தப்படக்கூடியதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது வந்து எப்பொழுதுமே கருத்து வெளியிடும் சுதந்திரம் என்றதுக்காக நினைத்ததையுமே சொல்ல முடியாது. அது முதலாவது. ரெண்டாவது வந்து ஒழுங்குமுறைப்படுத்தல் என்ற விஷயங்கள் காணப்படுகின்றது. அதிலையும் நாங்கள் கவனமாக பார்க்கறது என்னன்னு சொல்லி சொன்னால், ஒழுங்குபடுத்துகின்ற பொழுது கருத்து வெளியிடும் சுதந்திரத்தை மீறுகின்ற அல்லது மறுதளிக்கின்ற விதமாக அந்த சட்ட ஏற்பாடுகள் அமைந்து விடக்கூடாது. அவ்வாறு அமையாத சட்ட ஏற்பாடுகள் அவ்வாறு அமையாத பொழுது கூட சட்ட ஒழுங்கை அமல்படுத்துகின்ற நிறுவனங்கள் அதை துஷ்பிரயோகம் செய்கின்ற பொழுது கருத்து வெளியும் சுதந்திரம் மீறப்படுகின்ற தன்மை காணப்படுகின்றது. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது காலம் காலமாக கருத்து வெளியும் சுதந்திரம் அதன் மூலமாக ஊடக சுதந்திரங்கள் காலத்துக்கு காலம் பல்வேறுபட்ட முறைகளிலே பல்வேறு சட்டங்களுக்கு ஊடாக மீறப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது. இதன் விளைவு என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அடிப்படை உரிமைகள் மீறப்படுகின்ற பொழுது நாங்கள் உயர் நீதிமன்றத்திலே அடிப்படை உரிமை மீறப்பட்டதாக அதன் மூலமாக உலக சுதந்திரம் மீறப்பட்டதாக நாங்கள் விண்ணப்பம் ஒன்றை மேற்கொள்ளலாம். மனித உரிமைகள் மீறப்பட்டதாக விண்ணப்பம் ஒன்றை மேற்கொள்ளலாம். அதற்கு மேலதிகமாக மனித உரிமை ஆணைக்குழுவிலே நாங்கள் எங்களுடைய அடிப்படை உரிமைகள் அதாவது கருத்து வெளியும் சுதந்திரம் சம்பந்தப்பட்ட அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளதாக எங்களுக்கு நீதி கோரி நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை முன்வைக்கலாம். இதில் நாங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னால், மனித உரிமை ஆணைக்குழு வந்து தன்னுடைய தீர்மானத்தை தான் வழங்கும். அது ஒரு சட்ட ரீதியாக பிணைக்கின்ற தன்மையான ஒரு ஒரு கட்டளை வழங்க முடியாது. அது பரிந்துரைகளை தான் வழங்க முடியும். அதனாலே மனித உரிமை சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது உயர் நீதிமன்றத்துக்கு செல்லதான் மிக பொருத்தமானதாக காணப்படுகின்றது. இருப்பினும் இங்கே நாங்கள் பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த பலதரப்பட்ட சட்ட ஏற்பாடுகள் இதற்கு மேலதிகமாக பயங்கரவாத தடை சட்டம், நிகழ்நிலை காப்புச் சட்டம், சிவில் மற்றும் குடியல் உரிமைகளுக்கான சர்வதேச சமவாய சட்டம், குற்றவியல் தண்டனை சட்டக்குழுவை, இது போன்ற சட்டங்களின் மூலமாக கருத்து வெளியிடும் சுதந்திரங்கள் பலதரப்பட்ட முறைகளினூடாக மட்டுப்படுத்தப்படலாம். இதற்கு நீதிமன்றத்தின் மூலமாக நாங்கள் அவ்வாறு சட்டங்களின் மூலமாக எங்களுடைய உரிமைகள் மீறப்படுகின்ற பொழுது, ஊடக உரிமைகள் மீறப்படுகின்ற பொழுது நாங்கள் நீதி கேட்டு செல்ல முடியும். இதில் காணப்படுகின்ற சிக்கல் என்ன சொல்லி சொன்னால், இவ்வாறான சட்டங்களின் மூலமாக ஏற்படுத்தப்படுகின்ற சில்லிங் எஃபெக்ட் என்று நாங்கள் சொல்லுகின்றது சுய தணிக்கைக்கு வழிவகுக்கும். அதுதான் மிகவும் பாதுரமாக நாங்கள் பார்க்கப்படுகிற ஒரு விஷயம். சில்லிங் எஃபெக்ட்னு சொல்லி சொன்னால், நீதிமன்றத்துக்கு போய் அங்கு வழக்காடி எங்கள் தரப்பு வாதங்களை வைத்து நாங்கள் நிரபராதி என நிரூபிப்பதன் ஒரு பக்கம் இருக்க, அந்த பொறிமுறைக்கு முகம் கொடுப்பதற்கு அஞ்சியே உளவியலாளர்களும் சரி பொதுமக்களாக இருந்தாலும் சரி, இப்பொழுது சொல்லப்படுகின்ற ஊடக செயற்பாட்டாளர்கள் சொல்லப்படுகின்ற மீடியா ஆக்டிவிஸ்ட் சொல்லப்படுவதாக இருந்தாலும் சரி, சில தகவல்களை முன்வைப்பதற்கு அல்லது வெளிப்படுத்துவதற்கு பின்தங்குகின்ற சூழ்நிலை காணப்படுகின்றது. ஊடக சட்டங்களை, குறிப்பாக ஊடக சட்டங்களை சொல்வதை விட ஊடக விழுமியங்களை மீறுகின்ற சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால், பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட நபர் ஒருவருடைய தனிப்பட்ட விவரங்கள் போன்ற விஷயங்களை, விபத்து ஒன்று ஏற்படுகின்ற பொழுது பாதிக்கப்பட்ட அல்லது மரணம் அடைந்த அல்லது காயம் ஏற்பட்ட நபருடைய படங்களை விவரங்களை பிரயோசிப்பதன் மூலமாக, அல்லது ஒருவர் சந்தேகத்தின் பேர் கைது செய்யப்படுகின்ற பொழுது அவருடைய தனிப்பட்ட விவரங்கள், புகைப்படங்கள், அவருடைய விலாசங்கள் உட்பட பிரசுரிக்கப்படுகின்ற தன்மையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது வந்து மிகவும் பாரதூரம் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. அதை நாங்கள் கையாள வேண்டிய சூழ்நிலை காணப்படுகிறது. இன்னொரு பக்கமாக சட்டங்களை மீறுகின்ற செயற்பாடு என்று பார்க்கின்ற பொழுது, சில சில ஏற்பாடுகளுக்கான வரைவிலக்கணங்களை மீறுகின்ற விதமாக, குறிப்பாக வெறுப்பு பேச்சு, ஹேட் ஸ்பீச் அல்லது டிஸ்இன்ஃபர்மேஷன் சொல்லப்படுகின்ற ஊர்ஜிதப்படுத்தப்படாத சில தகவல்களை வெளியிடுகின்ற தன்மைகளையும் சில ஊடக நிறுவனங்கள் கொண்டிருக்கின்றன. இப்பொழுது சமீப காலத்திலே சமூக ஊடகங்களிலே பகிரப்படுகின்ற செய்திகளை கூட அவருடைய உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்தாமல் அவற்றை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பிரசுரிக்கின்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறான செயற்பாடுகள் நேரடியாக சட்டங்களை மீறுகின்ற, அதாவது போலி செய்திகளை பரப்புகின்ற பொழுது, அதன் மூலமாக குழுக்களுக்கிடையிலே முரண்பாடுகளை, வெறுப்புத்தன்மையை ஏற்படுத்துகின்ற பொழுது, வெறுப்பு பேச்சுகின்ற அடிப்படையில் அவை சில சட்டங்களுக்கு கீழ் குற்றமாக பார்க்கக்கூடிய தன்மை காணப்படுகின்றது.
ஊடகங்கள் இலங்கையை பொறுத்தவரையிலே சமூக ஊடகங்கள் வந்த பின்னர் வளர்ச்சியையும் கண்டிருக்கின்றது, அதனால் பாதிப்பையும் கண்டிருக்கின்றது. குறிப்பாக பிரிண்ட் மீடியான்னு சொல்லப்படுகின்ற பத்திரிகை போன்ற விஷயங்கள் வந்து மிகவும் பாரிய சவால்களுக்கு முகம் கொடுக்கின்ற தலைமை காணப்படுகின்ற அதே நேரத்திலே வந்து இன்று கன்வென்ஷனல் ஜேர்னலிஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற ஊடக முறையாக பயிற்றுவிக்கப்பட்ட முறையாக நிறுவனங்களுக்கு கீழ் வேலை செய்கின்ற ஊடகங்கள் அவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து இன்று சமூக ஊடகங்களை பயன்படுத்தி ஊடகங்களாக செயல்படுகின்றவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகின்றது. இதன் காரணமாக பலதரப்பட்ட விடயங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலே வெளிக்கொணரப்படாத பிரசுரிக்கப்படாத விஷயங்கள் அன்றாடம் வெளிக்கொணரப்பட்டுக் மூலமாக மக்களுக்கு சராசரி மக்களுக்கு கூட தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையும் பலதரப்பட்ட செய்திகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையும் உருவாகி இருக்கின்றது. இது மிகப்பெரிய மிக முக்கியமான ஒரு வளர்ச்சியாக காணப்படுகின்றது. அதே நேரத்திலே வந்து ஊடகங்களுக்கும் சமூகத்துக்கும் இடையிலே காணப்படுகின்ற சமூக ஒப்பந்தம் சோசியல் கான்ட்ராக்ட் என்று சொல்லப்படுகின்ற விஷயம் இந்த சமூக ஊடகங்களுடைய அறிமுகத்தின் பின்னர் மிகவும் நலிவடைந்ததாக காணப்படுகின்றது. அதன் அதாவது வந்து தாங்கள் போடுகின்ற செய்திகளினால் ஏற்படுகின்ற சாதக பாதகங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய தன்மையற்றவர்களாக இன்று சுயாதீனமாக செயற்படுகின்ற நிறைய ஊடகவியலாளர்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். அது மக்கள் மத்தியிலே பலதரப்பட்ட எதிர்மறையான கருத்தேற்புகளை உருவாக்கி இருக்கின்றது. அது சம்பந்தமாக நாங்கள் பார்க்க வேண்டியது வந்து ஊடகம் சமீப காலத்திலே வளர்ச்சி அடைந்திருக்கின்ற அதே நேரம் பலதரப்பட்ட சவால்களையும் ஊடகத்துறையிலே உருவாக்கி இருக்கின்றது. ஊடகத்துறையிலே இருப்பவர்கள் குறிப்பாக பாரம்பரிய ஊடகங்களாக இருந்தாலும் சரி, அல்லது சமூக ஊடகங்களிலே செயற்படுகிறவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஊடக செயற்பாளர்களாக இருந்தாலும் சரி, விழுமியங்களை ஊடக விழுமியங்களை பேணி பாதுகாக்கின்ற ஒரு மனோநிலையினை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அவ்வாறு இல்லாது போகின்ற பொழுது மக்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் ஊடக நிறுவனங்களுக்கும் இடையிலான நம்பிக்கைத்தன்மை இல்லாமல் போகின்ற பொழுது அது ஜனநாயக கட்டமைப்பிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அது காலப்போக்கில் இலங்கையிலே இப்பொழுது இருந்து வருகின்ற ஜனநாயக கட்டமைப்பை சீர்குலைப்பதன் மூலமாக மக்கள் போதுமான ஒரு விடயம் பற்றிய போதுமான தெளிவின்றி ஜனநாயக தீர்மானங்களை எடுக்கின்ற ஒரு கட்டமைப்பு ஏற்படும் சூழ்நிலை ஏற்படும். அதுக்காக மக்கள் வந்து மிகவும் விழிப்புணர்வு செயல்பட வேண்டும். செய்திகளை உறுதிப்படுத்தி வழங்க வேண்டிய தேவை மக்கள் ஊடக நிறுவனங்களுக்கு ஊடகவியலாளர்களுக்கு இருக்கின்ற அதே வேளை தாங்கள் பெற்றுக்கொள்கின்ற செய்திகள் உண்மையானவை என்பதனை உறுதிப்படுத்துகின்ற கடப்பாடு மக்களுக்கும் இருக்கின்றது. அவ்வாறு ஊடக நிறுவனங்கள் பொருத்தமான செய்திகளை வழங்காது அல்லது பூர்ணமான துல்லியமான சரியான செய்திகளை வழங்காத பொழுது அவர்களை பொறுப்பு கூற வைப்பதற்கான வழிமுறைகளை ஜனநாயக ரீதியிலே கையாள வேண்டியது. அதை கையாளுவதன் மூலமாகத்தான் ஜனநாயகத்தினை மக்கள் இலங்கையிலே பேணிக்கொள்ள முடியும். உயர்நீதிமன்றத்தில் மனித உரிமை விண்ணப்பம் என்று சொல்லுகின்றது என்று வந்து தண்டனை அல்ல, அது குறிப்பாக என்னுடைய உரிமை மீறப்பட்டிருக்கின்றது, அதற்கான இழப்பீட்டினை அரச நிறுவனம் வழங்க வேண்டும். அந்த உரிமை மீறப்படுகின்றது சொல்லப்படுகின்ற பொழுதும் அடிப்படை உரிமை என்பது வந்து அரச நிறுவனங்களால் மீறப்படுகின்ற பொழுது மட்டும்தான் அதற்கான நிவாரணத்தை கூறி நாங்கள் உயர்நீதிமன்றம் செல்ல முடியும். உயர்நீதிமன்றம் அவ்வாறு ஒருவருடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டிருப்பதாக அடையாளம் காணுகின்ற பொழுது தீர்மானத்துக்கு வருகின்ற பொழுது அவ்வாறு அந்த மீறலை ஏற்படுத்தியவருக்கு பாதிக்கப்பட்ட தரப்புக்கு நட்டகீடு வழங்க சொல்லியும் அந்த பாதிப்பின் தன்மையை பொறுத்த அளவிற்கு பொறுத்த அடிப்படையாக வைத்துக்கொண்டு நட்டகீட்டினை வழங்கும்படியும் சம்பந்தப்பட்ட அரச நிறுவன தலைவர்களுக்கு அந்த குறித்த நபர் தொடர்பிலே பொருத்தமான நடவடிக்கைகளை எடுக்கும்படியும் அறிவுறுத்துவார்கள். அங்கு தண்டனை என்பது வராது. இது மனித உரிமை வழக்கு என்ற காரணத்தினால் மற்றபடி அதற்கு மேலதிகமாக ஊடகவியலாளர்களுடைய ஏனைய உரிமைகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் சராசரி கருத்து வழி மக்களுக்கு காணப்படுகின்ற கருத்து வழியிடும் சுதந்திரம் சம்பந்தமாக என்ன விதமான பாதுகாப்புகள் இருக்கின்றதோ அதுதான் ஊடகவியலாளர்களுக்கு இருக்கின்றது. அவர்களுக்கு விசேடமான பாதுகாப்பு என்று சொல்லி எதுவுமே இல்லை. ஆனால் அவர்களுக்கு இருக்கின்றது வந்து பதிவு செய்யப்பட்ட ஊடக நிறுவனங்கள் மூலமாக அவர்கள் செயல்படுகின்ற பொழுது செய்தி சேகரிப்பதற்காக சில பேரை அணுகுவதற்கு காணப்படுகின்ற ஒரு பிரிவிலேஜ் ஒரு சிறப்புரிமை அவர்களுக்கு காணப்படுகின்றதை தவிர கருத்து வெளியிடும் சுதந்திரம் என்பது சம்பந்தமாக அல்லது ஊடக சுதந்திரம் என்பது சம்பந்தமாக ஊடகவியலாளர்களுக்கு சிறப்பான உரிமைகள் அல்லது சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்று சொல்லி இலங்கையிலே இல்லை. அரச ஊழியர் ஒருவர் தன்னுடைய செயற்பாட்டினை வேலையினை முன்னெடுக்கின்ற பொழுது அதுக்கு இடைஞ்சலாக இருக்கின்ற பொழுது அது ஒரு குற்றமாக பார்க்கின்ற சட்ட ஏற்பாடுகள் இலங்கையில் காணப்படுகின்றது. ஆனால் ஊடகவியலாளர்களுக்கு அவ்வாறான ஒரு பாதுகாப்பு கட்டாயம் அவசியம். அவ்வாறு இல்லாத பொழுது தாங்கள் தங்களுடைய கடமையை சரியாக நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை காணப்படுகின்றது என்ற கருத்தினை ஊடகவியலாளர்கள் இலங்கையிலே முன்வைக்கின்ற தன்மையை காணக்கூடியதாக இருக்கின்றது. இருப்பினும் அவ்வாறான ஒரு விசேடமான சட்ட ஏற்பாடு ஊடக சுதந்திரத்தை பாதுகாக்கின்ற விசேடமான சட்ட ஏற்பாடு இலங்கையிலே இல்லை என்பதுதான் யதார்த்தம். ஊடகவியலாளர்கள் வந்து தங்களுடைய கடமை செய்கின்ற பொழுது அதன் காரணமாக தாக்குதலுக்கு உட்படுத்தப்படுகின்ற
கடத்தப்படுகின்ற ஈவன் கொலை செய்யப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் கூட இலங்கையிலே காணப்படுகின்றது. தற்காலிகமாக கொலை செய்யப்படுகின்ற தன்மை இல்லாமல் போயிருக்கின்றது. அது ஒரு மிக முன்னேற்றகரமான ஒரு விஷயமாக காணப்படுகின்றது. இருப்பினும் உடைகளால் தொடர்ச்சியாக தாக்கப்படுகின்ற அல்லது அவர்களுடைய கடமையை சரியாக நிறைவேற்றுவதிலிருந்து தடுக்கப்படுகின்ற தன்மைகள் வந்து அரசு நிறுவனங்களாலும் அரசு சார்பற்ற தரப்புகளாலும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அவ்வாறு வருகின்ற பொழுது உலகவியலாளருடைய உரிமை பாதிக்கப்பட்டதாக வழக்கு செய்வ தாக்குதலுக்கான எந்த விதமான விசேடமான ஏற்பாடுகளும் ஏற்கனவே சொன்னதுவாறு இல்லை. ஆனால் அவ்வாறான செயற்பாடுகளுக்கு எதிரான சட்ட ஏற்பாடுகள் காணப்படுகின்றன. அதாவது வந்து ஒருவர் தன்னுடைய செய்தி சேகரிக்க போகின்ற பொழுது உலகவியலாளரை தாக்கினாலோ அல்லது அந்த இடத்தில் போய் நிற்கின்ற என்னை தாக்கி சராசரி ஒரு பொதுமகனை தாக்கினாலோ ரெண்டுமே ஒரே அளவான குற்றமாகத்தான் பார்க்கப்படும். அந்த அடிப்படையில் உலகவியலாளர் சாதாரண சட்டங்களுக்கு கீழ் நியாயம் கோர முடியுமே தவிர உலகவியலாளர் சொல்லப்படுகின்ற எந்த விதமான விசேடமான பாதுகாப்பாலும் இல்லை என்பதுதான் இலங்கையில் காணப்படுகின்ற நிலைமை. குறிப்பாக கிராமப்புறங்களில் வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே வந்து அரசு நிறுவனங்களில் காணப்படுகின்ற லஞ்சம் ஊழல் போன்ற விஷயங்களையும் அல்லது காணி கையகப்படுத்தல் இராணுவமயப்படுத்தல் போன்ற விஷயங்களையும் அறிக்கைப்படுத்துகின்ற உளவியலாளர்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்படுகின்ற தன்மை காணப்படுகின்றது. சட்டவிரோதமான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றவர்கள் கூட உளவியலாளர்களை அச்சுறுத்துகின்ற தன்மைகள் காணப்படுகின்றது. அவ்வாறான விஷயங்களுக்கு எந்த ஒரு சாதாரண பொதுமகனுக்கும் சட்டத்தின் எந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் காணப்படுகின்றதோ அதே விதமான சட்ட பாதுகாப்பு தான் உளவியலாளருக்கும் காணப்படுகின்றது என்பதுதான் இலங்கையினுடைய நடைமுறை யதார்த்தம்.